ஓகே, நீங்க போயிட்டு இருந்த பிளேன்ல தான் பயங்கர டர்பிலன்ஸ் ஆகி அது வந்து உடஞ்சிருச்சு. உங்க சீட் போட்டு தனியா பிஞ்சு அப்படி வந்துருச்சு. இப்போ டைம் வந்து உங்களுக்கு ரொம்ப கம்மியா இருக்கு. நீங்க வந்து காம்ப்ளைண்ட் பண்ணணும், ரொம்ப காம்ப்ளைண்ட் பண்ணணும். ஏன்னா நீங்க வந்து ஃப்ரீ ஃபால் ஆயிட்டு இருக்கும்போது நீங்க வந்து எப்ப வேணா மயக்க மாட்டு விழுகலாம். ஒன்னு மட்டும் புரிஞ்சுக்கோங்க, வாழ்க்கையில வந்து கேரண்டியே இல்லை, அதுவும் முக்கியமா இந்த தருணத்துல. ஏன்னா இப்படி ஃபால் ஆயிட்டு இருக்கும்போது நீங்க வந்து பிழைக்கிறதுக்கு வந்து 0.001% தான் சான்ஸே இருக்குது. ஆனா காம்ப்ளைண்ட் பண்ணுங்க, இப்போ வந்து நீங்க பேனிக் பண்ண முடியாது. ஏன்னா நீங்க வந்து ஃபோக்கஸ் பண்ணணும். ஒரு ஸ்டாண்டர்ட் கமர்ஷியல் ஃபிளைட் பறக்கிற ஹைட் வந்து 30,000 feet. ஸோ அங்கிருந்து நீங்க இப்போ விழுகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 157 seconds ஆகும். இப்போ முதல்ல நீங்க பண்ண வேண்டிய விஷயம் வந்து உங்களோட பாடி வந்து எக்ஸ் மாதிரி ஒரு கிராஸ் பண்ணணும். உங்களோட செஸ்ட் வந்து கிரவுண்ட் பாயிண்ட் பண்ற மாதிரி இருக்கும். அப்பதான் உங்களோட டிராக் வந்து இன்க்ரீஸ் ஆகும். நீங்க வந்து கிரவுண்டுக்கு வந்து கொஞ்சம் ஸ்லோவரா போவீங்க. கிரவுண்ட் எது அப்படின்னு தெரியல அப்படின்னு நீங்க கன்ஃபியூஸ் இருந்தீங்க அப்படின்னா சப்போஸ் நீங்க வந்து ஒர்க் ஆகாத ஒரு பாராசூட்ல இருந்து நீங்க வந்து ஃபாலோ ஆகுறீங்க அப்படின்னா உங்களோட ரைட் சைட்ல வந்து ப்ளூ கலர்ல ஒரு ஸ்ட்ரிங் இருக்கும், அது வந்து புல் பண்ணுங்க, உடனே புல் பண்ணுங்க. ஓகே, இப்ப நம்ம வந்து ஃப்ரீ ஃபால் பத்தி பேசிட்டு இருக்கோம் அப்படிங்கறதுனால அது வந்து ஒர்க் ஆகலன்னு வச்சுக்குவோம். உங்களுக்கு வந்து பயங்கரமா த்ராபிள் ஆகுது, நீங்க வந்து சுத்திட்டு இருக்கீங்க, ஆனா நீங்க வந்து ஃபோக்கஸா இருக்கணும். நீங்க மறுபடியும் அந்த எக்ஸ்பார்மேஷனுக்கு வந்துடணும். ஸோ சப்போஸ் உங்களுக்கு வந்து அந்த ஒர்க் ஆகாத பாராசூட் இருந்தது அப்படின்னா உங்களோட லெஃப்ட் சைட்ல வந்து இன்னொரு ஸ்ட்ரிங் இருக்கும், அதை வந்து புல் பண்ணுங்க, ஒன்னாகல. அதான் உங்களோட பேக்கப் பாராசூட், ஒண்ணுமே ஆகல. சோ இப்ப நீங்க பாராசூட் இல்லாம ஃப்ரீ ஃபால் ஆகுறதும் இதுவும் ஒண்ணுதான். இப்ப நீங்க முக்கியமா கவனிக்க வேண்டியது உங்களுக்கு கீழே என்ன இருக்கு அப்படிங்கறது வந்து நீங்க பாக்கணும். நல்லா பாருங்க, நீங்க வந்து ட்ரீஸ்லயோ ஸ்னோலயோ ஸ்வாம்ப்லயோ நீங்க வந்து விழுந்தா மட்டும்தான் உங்களால தப்பிக்க முடியும். தயவு செய்து தண்ணியில மட்டும் குதிக்காதீங்க, அது வந்து உங்களால கண்டிப்பா நீங்க தப்பிக்க முடியாது. சோ இப்ப நம்ம தமிழ்நாட்டில் மோஸ்ட் காமனான ஃபிளைவர் சென்னை டு கோயம்புத்தூர் அப்படின்னு நம்ம போயிட்டு இருக்கோம் அப்படின்னா உங்களால ஸ்னோ வந்து பார்க்க முடியாது. ஸ்வாம்ப்லாண்டும் இங்கெல்லாம் ரொம்ப கம்மி, அதனால ட்ரீஸ் நிறைஞ்ச இடமா வரத்துல இருந்து நீங்க வந்து ஃபாலோ ட்ரை பண்ணணும். இப்ப நீங்க பக்கத்துல நெருங்க நெருங்க உங்களோட காலை வந்து நீங்க கீழே வச்சுக்கணும். நீங்க வந்து லேண்ட் ஆகிறதுக்கு வந்து தயாராகணும். இதை வந்து நான் முன்னாடியே சொல்லல, ஆனா நீங்க வந்து தெரிஞ்சுக்கணும். நீங்க வந்து உங்களோட காலை வந்து உடைக்க போறீங்க, அது வந்து கண்டிப்பா பயங்கரமா வலிக்க போகுது. சரி, இப்ப உங்களோட மத்த பாகங்கள்ல வந்து அடி எதுவும் படக்கூடாது, அதனால உங்க கையை வச்சு உங்களோட தலையையும் முதுகையும் நீங்க வந்து கவர் பண்ணிக்கணும். அப்புறம் எப்படி விழுந்தாலும் நீங்க வந்து ஃபார்வர்டா ஒரு சம்மர் சால்ட் மாதிரி நீங்க வந்து ரவுண்ட் விழுகிற மாதிரி பாத்துக்கோங்க. ஓகே, ரெடி? நீங்க வந்து விழுந்துட்டீங்க. நல்லது நல்லது, நீங்க வந்து பொழைச்சிட்டீங்க. ஆனா பேட் நியூஸ் என்னன்னா நீங்க வந்து இப்ப ஷாக்ல இருக்கிறீங்க. அந்த ஷாக் வந்து உங்களோட பெயினை ரெடியூஸ் பண்ணும். ஆனா இன்னொரு ப்ராப்ளம் இருக்குது, ஒரு நியூரோஜெனிக் ஷாக்னால உங்களோட ஹார்ட் ரேட் வந்து கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாயிட்டே இருக்கும். உங்களோட பல்ஸ் வந்து கம்மியாகும், அதனால உங்களோட பிளட் ப்ரெஷரும் கம்மியாகும். ஸோ இப்போ உங்களுக்கு வந்து பயங்கரமா தூக்கம் வரும். ஆனா நீங்க தூங்கக்கூடாது, என்னன்னாலும் நீங்க முழிச்சிருங்க. என்ன வழி வந்தாலும் நீங்க வந்து முழிச்சிருங்க, ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஹெல்ப் வரும்போது நீங்க வந்து முழிச்சிருக்கணும். நீங்க இப்போ வந்து உங்களோட மனசில் நடக்க வேண்டியது என்ன அப்படின்னா உங்களுக்கு இப்போ நடந்தது வந்து 0.0007% பீப்புளுக்கு தான் வந்து நடக்கும். அதாவது ஏர்த்லேயே ஆல்மோஸ்ட் யாருக்குமே இது வந்து நடந்தது இல்லை. நீங்க வந்து ஒரு புக் டீல்னால எவ்வளவு பணத்தை நீங்க சம்பாதிக்க போறீங்க அப்படிங்கறத நினைச்சு பாருங்க. உங்களோட பேர குழந்தைங்ககிட்ட சொல்றதுக்காக உங்களுக்கு வந்து ஒரு பயங்கரமான ஸ்டோரி இருக்குது. அவரை சந்தி டிவியில வந்து உங்களை வச்சு ஒரு டாக்குமெண்ட்ரி எடுப்பாங்க. கமான், இந்த மாதிரி நிறைய விஷயத்த நீங்க நினைச்சிட்டே இருங்க. உங்களை பத்தி மேபி ஒரு படம் கூட எடுக்கலாம். நீங்க வந்து நிறைய ஃபேமஸான பீப்பிள் எல்லாம் மீட் பண்ணுவீங்க. உங்களை வச்சு அவங்க எடுக்கிற படத்துல வந்து ஒரு ஃபேமஸான ஒரு ஆக்டரோ ஆக்ட்ரஸோ அவங்க வந்து உங்களை பிளே பண்ணுவாங்க. ஆஸ்கர்ஸ்ல வந்து மோஸ்ட்லி நீங்க வந்து அவங்களோட பக்கத்துல உட்கார முடியும். அந்த ஃபிளைட் கம்பெனியோ இல்ல அந்த பாராசூட் கம்பெனியோ உங்ககிட்ட ஒரு பயங்கரமான ஒரு பெரிய அமௌண்ட் ஆஃப் மணியை வந்து உங்களுக்கு காம்பன்சேஷனா கொடுப்பாங்க, நீங்க வந்து சூ பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக. அதுக்கப்புறம் நீங்க வந்து பாராசூட் சர்வைவர்ஸ் அப்படிங்கிற அந்த விக்கிபீடியா பேஜ்ல வந்து உங்களோட பேர் வரும். நீங்க யார் கூட டின்னர் போனாலும் உங்ககிட்ட வந்து ஒரு பயங்கரமான ஒரு எக்ஸைட்டிங் ஸ்டோரி இருக்கு சொல்றதுக்கு. உங்களோட ஆர்ம்ஸ் இன்னும் ஃபங்க்ஷன் ஆயிட்டு இருக்கு அப்படின்னா இந்தியாவில் இருக்கிற எந்த ஒரு ஃபேமஸான ஒரு இவெண்ட் நடந்தாலும் உங்களை தான் சீஃப் கெஸ்ட்டை கூப்பிடுவாங்க. ஆனா அதெல்லாம் விட பெருசா நீங்க வந்து யாரை சந்திச்சீங்கனாலும் ஒரு யூடியூப் வீடியோ தான் உங்களோட வாழ்க்கையை சேவ் பண்ணுச்சு அப்படிங்கறத உங்களால சொல்ல முடியும். சோ உங்களோட ஃப்ரெண்ட் யாராச்சும் பேராகிளைடிங் போறாங்க இல்லைனா ஒரு பிளேன்ல டிராவல் பண்றாங்க அப்படின்னா நீங்க வந்து இந்த வீடியோ சென்ட் பண்ணலாம், அது வந்து உங்களோட வாழ்க்கையை காப்பாத்தும். இதுதான் இன்டர்நெட்டோட பவர். என்னோட சேனல் இருக்கிற மற்ற வீடியோஸும் செக் பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.